இந்தியா ஸ்வச் பாரத் நீ டெய்லியும் பிளாக தொடச்சா இந்தியா சுத்தமாவாது பிளாக் இஸ் ரெப்ரசென்டேஷன் ஆஃப் இந்தியா அப்ப கோயில் இருக்கிறது என்ன நீ கடவுளை மறந்தாலும் ஞாபகப்படுத்த ரெப்ரசென்டேஷன் ஆஃப் காட் பட் தட் இஸ் நாட் காட் கல்யாணம் ஆச்சுன்னா நீ பண்ண வேண்டியது ஹனிமூன் போறதோ இல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்தது கிடையாது டெய்லியும் ஒரு வாட்டி உன் பொண்டாட்டி தோல் பட்டிய தொட்டு பேசணும் ஒரு வெள்ளக்காரி வெள்ளக்காரா அங்கிருந்து குட்டப்பாவோட போட்டு வந்து ஹவு டு கீப் யுவர் ஸ்பவுஸ் ஹாப்பி மானம் கெட்ட உன் பொண்டாட்டி எப்படி வச்சு இன்னொருத்த வந்து சொல்லணும் சிவனை கருத்தில் கொள் நன்றி கருது நாளெல்லாம் வினை செய் கர்மமே கண்ணாயிரு நினைத்தது நிகழும் நன்மைகள் பெருகும் இன்பமே இருப்பாய் ஆனந்தமாய் வாழ்வாய் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த டெக்னாலஜின்ற வேர்ட் ரொம்ப புடிச்சு போச்சு வாக்கிங் போக டைம் இல்லையா கார்ல வாக்கர் வச்சிருக்கான் உக்காந்துக்கான் கீழ இருக்கு அவர் நடந்தனே உக்காந்து போறாரு லூசு ஷோல்டர் ஆடாம கர்மேந்திரியத்துல உச்சக்கட்ட சக்தி ஷோல்டர் வாக்கிங் அப்போ உங்க கால் ஆடுதோ இல்லையோ ஷோல்டர் ஆடாம உனக்கு ஃபேட்டு பேர்ன் ஆகுது ஏன்னா எல்லா ஹியூமன் எமோஷனும் ஷோல்டர்ல தான் இருக்கு நான் படைத்த படைப்பில் உறுப்பில் எது சிறந்தவேன்னு கேட்கறான் சிவன் அவன் ஒன்னொன்னு சொல்றான் அப்ப சாதாரணமா சிவன் சொல்றான் இல்ல உன்னுடைய தோள்கள் அப்படின்றான் ஏன் அப்படின்னு கேட்குறான் காக்கும் நேரத்தில் பலம் கொண்டு எலும்பும் மற்றொரு வருத்தம் செய்கையில் தோல் கொடுத்து தாங்கும் அப்படின்றான் இனி உனக்கு துன்பம் இல்லை நான் இருக்கிறேன் என் தோள்கள் இருக்கிறதுன்னு சொல்வது விஞ்ஞானன்ட்றான் அப்படியாப்பட்ட சிவனே ஏழு வாட்டி தான் பூமிக்கு இறங்கி வரான் யாரை பார்வதியை கூப்பிட்டு போவேன் அப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீ பண்ண வேண்டியது ஹனிமூன் போறதோ இல்லை கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததோ கிடையாது டெய்லியும் ஒரு வாட்டி உன் பொண்டாட்டி தோல்பட்டையை தொட்டு பேசணும் பெரிய பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியல குருஜி நாங்க இந்த மந்திரம் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் உன் பொண்டாட்டிக்கு மசாஜ் பண்ணியான்னு கேட்க இல்ல குருஜி உன் பொண்டாட்டி உனக்கு மசாஜ் பண்ணிச்சா இல்ல இது ஆன்மீகம் இல்லைன்னு சொல்ற யாருக்குமே இடமே கிடையாது சத்தியமா கிடையாது மசாஜ் பண்ணா சுகமா இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சு பெரிய பிசினஸே நடக்குது இதை நான் சொல்ல கடவுள் சொல்ல தலகணம் பிடித்த நேரத்தில் தொல்லைகள் உடம்பை அழுத்தும் நேரத்தில் உன் கைகள் கொண்டு தலையை தடவினால் ஏதொன்றும் பறந்து போகும் தெரியாதா உனக்கு சௌபாக்கிய ஞானம் இதுக்கு என்ன பண்ண உனக்கு ஒரு வெள்ளைக்காரி வெள்ளக்காரன் அங்கேருந்து குட்டப்பாவோட போட்டு வந்து நான் பேசுகிற இங்கிலீஷோட மட்டமான இங்கிலீஷில் ஹவு டு கீப் யுவர் ஸ்பௌஸ் ஹாப்பி மானம் கெட்ட உன் பொண்டாட்டி எப்படி வச்சு இன்னொருத்த வந்து சொன்னோம் அதுக்கு செவன் லேக் கோர்ஸு ஆமா தானம்மா செவன் லேக்ஸ் பிளஸ் ஜிஎஸ்டியா நீங்க சொன்னது சிரிச்சினே வேற போறீங்க த்ரீ டேஸ்க்கு மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் இட் அட் எவ்ரிபடி ஃப்ரம் யூட்ரஸ் எவ்ரிபடி ஃப்ரம் யூட்ரஸ் இதான் அந்த மூணாவது பூம வித்யா கர்ப்பத்தை தாண்டாம தேவனே இந்த கிரகத்துக்கு வர முடியாது சிலர்லாம் அவங்க பசங்க வீட்டில் குக் பண்ணுவாங்க நார்மலாக ஒரு மாதிரி குக் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பசங்க மனசில் வந்துட்டாங்கன்னா அதே டிஷ்ஷை அவங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணுவாங்க பெரிய மாற்றம்லாம் கிடையாது இதுக்காக பெருசாக யோசிக்க மாட்டேன் ஆஹா ஓகே இவருக்கு இதை வச்சுருவோம் அவனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் பிடிக்கும் அவனுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் தானாக மாறுமா இல்லையா எத்தனை பேருக்கியா புரியுது நீ செய்கிற ஆனால் நீ யாருக்காக செய்கிற அங்கே செய்யற இப்போ நீ உன் பையனை மனசில் வச்சு செஞ்சது திட்டம் போட்டியா கிடையாது நல்லா படிச்சிருப்ப எல்லாருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம் ஐயா உங்கள் பொண்ணுக்கு குரு நீச்சத்தில் இருக்கு அதனால கொஞ்சம் ஆயுள் காலம் கம்மினு நிம்மதியாக உன்னால் இருக்க முடியுமா முடியாத முடியவே முடியாது இப்போ சிவனை பற்றின அறிவு உனக்கு இல்லைன்னா இந்த அறிவு உன்னை பாலாக்கிடும் உறக்கம் என்பது புற அமைதியை கொண்டு அல்ல மன நிம்மதியை கொண்டதே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வயசான ஒருத்தர் படுத்துனுக்காரு வீட்டில் எல்லாம் கலகலகலாம் இருந்தால் ஹாப்பியாக தூங்குவார் ஒரு இலவு விழுந்துருச்சு வீடே சைலண்டாக இருக்குது தூக்கம் வருமா புற அமைதி இருக்குது ஆனால் அக அமைதி நிம்மதி இல்லை இது நாரதர் ஒரு மாட்டுக்கார பையன் ப்ரூஃப் பண்ணுவான் நாரதர் அழுகுறாரு ஆஹா போற இடம்லாம் என்னை அவனும் தூக்கி வச்சான்னா நீ என்னை செருப்பால் அஷ்டேன்றார் கால் அணிகளில் என் கண்களை திறந்தாய் இருப்பினும் நான் அதை ஒற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஏன்னா கால் செருப்பை கைட்டு போட்டு ஏஞ்சி பேசினான் உங்களுக்கு தேவையான விஷயத்த யார் உங்களுக்காக செய்ய முடியும் நீங்கள் தான் ஆனா இதை செய்கிறதுக்கான சக்தி கடவுள் தான் தருவான் இந்த ஆணும் நமக்கு வரக்கூடாது சிவனை கருத்தில் கொள் நன்று கருது நாளெல்லாம் வினை செய் கர்மமே கண்ணாயிரு நினைத்தது நிகழும் நன்மைகள் பெருகும் இன்பமே இருப்பாய் ஆனந்தமாய் வாழ்வாய் ஆனா எப்படி சமைக்கும் போது உன் பையனை மனசுல வச்ச உடனே பையனுக்கு பிடிச்சதை செஞ்சியோ இல்ல திடீர்னு உன்னுடைய வரப்போற கெஸ்ட் ஞாபகம் வந்துடும் வேணும்ட்டே தப்பாவும் செய்வோம் ரெண்டுமே பண்ணுவேன் இப்ப நீ அவனை மனசுல நினைச்சா மாதிரி நீ வாழு இதெல்லாம் விட்டுருங்களே கடவுளை நினைக்கலாம் நீ நாசமா போயிடும் சொல்றான் புரியுது அது உன்னை வீண் செய்யும் விஷயங்களில் உன் ஞானம் தானே செல்லும் அது ஞானம் தான் ஆனால் உன்னை வீண் செய்யும் விஷயங்களில் உன் ஞானம் தானே செய்யும் இந்த நிலையில் ஞானம் இருப்பினும் வினை செய்ய பயன் பெறாது உன்னை வீண் செய்யவே வினை செய்யும் இப்போ நீ என்ன பண்ணு ஆனால் கடவுள்னா நீ என்ன மாதிரி கடவுளை கும்பிட்ற சாய்பாபா ஃபோட்டோ வச்சுக்கிறது ஜீசஸ் கையை திறந்து நிற்கிறது இல்லைனா அல்லாஹ் நான் எல்லாம் எங்களுக்கு உருவமே கிடையாது நான் அல்லாஹ் பேரை போட்டது இதெல்லாம் கடவுள் கிடையாது இட்ஸ் ரெப்ரெசன்டேஷன் ஆஃப் காட் இந்தியா ஸ்வச் பாரத்னா நீ டெய்லியும் பிளாக தொடச்சா இந்தியா சுத்தமாவாது பிளாக் இஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இந்தியா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப கோயில் இருக்கிறது என்ன நீ கடவுளை மறந்தாலும் ஞாபகப்படுத்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் காட் பட் தட் இஸ் நாட் காட் ஐ வாண்ட் இட் ரிமெம்பர் காட் இட் செல்ஃப் அப்போ ஹூ இஸ் காட் காட் இஸ் யுவர் ஓன் பிரத் காட் இஸ் யுவர் ஓன் பிரத் தேகமே தேவாலயம் உயிரே இறைவன் தேகமே தேவாலயம் உயிரே இறைவன் என்னுள் உயிராயிருப்பது நீ என்று அறியாமல் கண்கள் காணும் காட்சிகளை கண்டும் காணத்தகாத காட்சிகளை கொண்டும் என்னை காணும் உன்னை காணாமல் காலத்தை கொன்று கழித்தேனே சிவனே யூ அப்ப நான் அவனை எப்படி காணணும் எனக்கு ஒரு பிரச்சனை என் பிரச்சனை சால்வ் ஆகணும் உங்க பிரச்சனை உங்களுடைய லாஜிக்கல் இன்புட் அவுட் செல்லுபடி ஆவாது கர்மா இஸ் டிஃபரெண்ட் நீங்க கார் கரெக்டா ஓட்டு போறீங்க உங்க கர்மம் படி உங்களுக்கு அடிப்படணும் இருக்கு ஒரு லாரி வந்து இடிச்சிடும் ஸோ நீங்கள் தியானம் பண்ணலை தவம் பண்ணலன்னா கஷ்டப்படணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பங்க இருக்கு இப்போ தியானமும் தவமும் பண்ணிட்டா கஷ்டமான சூழ்நிலையே இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமான அனுபவம் வராதுன்ற தெளிவு வந்துடும் இந்த தெளிவு வந்தால் நீங்கள் சுகமாக இருப்பீங்க ஏன் ஃப்யூச்சர் எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ப்ரெசெண்டில் பீஸ் அப்போ தான் பாசிபிள் இனி எல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெருமே இப்போ இந்த மாட்டுக்கார பையன் போகிறான் அவன் கூப்பிட்றான் அந்த நாரதர் என்னடா ஒரு மாடு மேய்க்கமிச்சான்னு இப்படி தூங்கிட்டு இருக்கேன் உன் கடமையை நீ சரியாக செய்ய வேணா ஆர்வக்கொள்ளாரு நாரதர் கடமையை கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு திரும்பி தூங்குறான் திரும்பி எழுப்புனா இந்த வாட்டி அவன் ஃபுல்லாகவே ஏஞ்சினான் காலனி போட்டான் காலனி போட்டுட்டு ஏஞ்சினா என்ன உன் பிரச்சனை சொல் நான் யார் தெரியுமா நாரதர் இருந்துட்டு போய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது சரஸ்வதி பெற்றெடுத்த யோக ஞானத்தை செலுத்திய சடலம் இல்லாமல் மூலோகம் அப்படியே கதையை விடுறான் இது அதுன்னு நான் தூங்குணண்டா விஷயத்துக்கு வா ஆடு மேய்க்கிற நீ ஏன் தூங்குறான் அதான் மேய்க்கணும் அது மேய்துன்னு எனக்கு தெரியுது அதனால் நிம்மதியாக தூங்குறேன் என்ன சொல்கிற நீ அப்படின்னா திரும்பி தூங்குறான் எழுப்புறான் இப்போ சொல்லிட்டான் அது பேர் லாஸ்ட்டாக கேட்குறேன் உன் பிரச்சனை என்ன அப்படின்னு அவன் சொல்கிறான் கருணை மிக்கு கேட்கிறேன் அதற்கு ஆபத்து வந்தால் பாய்ந்து வரும் மிருகத்தில் காப்பாற்றுவது நீ அதுவும் கடமை கடமை செய்யாமல் உறக்கத்தில் இருப்பது கடமை அல்ல அப்படின்றான் ஏன்டா தூங்குறேன் நீ தாண்டா பார்த்துக்கணுன்றான் அதுக்கு அவன் சொல்கிறான் சாதாரணமாக சொல்கிறான் அப்படி நாரதில் எங்கள் கேளு நான் நிம்மதியாக தூங்குற காரணமே அதுங்கெல்லாம் நிம்மதியாக இருக்குன்னு தெரிஞ்சதால தான் எப்படி தெரியும் அப்படின்றான் நீ பேசாமல் கொஞ்சிரு அப்படின்றான் பேச ஏதாவது கேட்குதா ஒன்றும் கேட்கல இப்போ கேளு ஒரு மணி சத்தம் கேட்கும் ஆமாம் கேட்குது இது எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது கழுத்தில் கட்டி ஆட்டு கழுத்தில் கட்டி விட்டுருக்கேன் இந்த சவுண்டு வருதே நீ எப்படி நிம்மதியாக தூங்குன்னு கேட்குறான் இந்த சவுண்டு வரதால்தான் நிம்மதியாக தூங்குறேன் ஏன்னா சவுண்டு கேட்குற வரைக்கும் ஆடு ஏ ஏரியாலே இருக்குன்னு அர்த்தம் சவுண்டு கேட்குற வரைக்கும் ஆடு ஏன் ஏரியாலே இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை சவுண்டு ஜாஸ்தி கேட்டால் ஏதோ அட்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம் சவுண்டே கேட்கலனா நான் அது இருக்கிற ஏரியாவுக்கு போயிடுவேன்னு அர்த்தம் இப்போ சொல் இனியெல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெறும் இதே தான் ஒரு தாய்க்கும் ஒரு தாய் போகிறா அந்த தாய்கிட்ட கேட்குறா அம்மா உங்களுக்கு இப்போ தான் ஃபோர்த்து மந்த்து ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க பிரசவம் வந்து கொஞ்சம் குறை பிரசவமாக வரும்னு இப்போ நல்லா தான் இருக்காங்க வழி இல்லை ஆனால் குறை பிரசவம் வரும் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா நிம்மதியாக இருப்பாங்களா இல்லை இப்போ கொஞ்சம் பயங்கர பெயின்னு போகிறாங்க என்னங்க உங்கள் பையன் இவ்வளோ துடுக்காக இருக்கான் ஃப்ரெண்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று வெளியே வந்து என்னெல்லாம் பண்ண போதோ நல்லா குழந்த ஆரோக்கியமாக இருக்குது வலி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க வலி இருக்குது ஆனால் நல்ல பிரசவம் வரவுன்னு அந்த அம்மா மனசு எப்படி இருக்கும் இதுதான் இனியெல்லாம் சுகமே என்ற உணர்ந்த மனமே நிகழும் காலத்தில் நிம்மதி பெருமை அப்போ நீ எப்போ சுகமாக இருக்க முடியும் சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவர்க்கு தானே முன்வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன் ஏனெனில் நான் உன் சிவன் சர்வம் இறைவன்